எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே பாதத்திலே நம்ம இதை வச்சு முடிச்சிடலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் பாட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? இங்கே நான் வந்து ஒரு கப்புக்கு பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கப்புக்கு அரிசி எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் நம்ம இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். அப்புறம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு. ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க. நான் பழுத்த தக்காளி பழம் சின்ன சைஸில் 3 எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு சீரகம், 1 டீஸ்பூனுக்கு மிளகு, கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு, பட்டர் 1 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இவ்வளோதான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள். வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து வதக்கறக்குன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அதில் அந்த சாட்டேன்னு இருக்கும், நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும், அது இப்போ நல்லா ஹாட் ஆயிடுச்சு. இப்போ ஹாட்டுன்னு வந்துருச்சுன்னா அது நல்லா இப்போ சுட சுட இருக்குது நமக்கு. இப்போ நாம் எண்ணெயை ஊற்றிட்டு அது முதல்ல இருக்க தண்ணியெல்லாம் வத்துற மாதிரி நல்லா காயிற மாதிரி விட்டுருங்க. இது நல்லா தண்ணியெலாம் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் தேங்காயை சேர்த்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் யூஸ்வலாக சேர்க்குற எண்ணெயை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூனுக்கு பட்டரை சேர்க்குறேன். ஏன்னா பருப்பு சாதத்துக்கு கொஞ்சம் பட்டரும் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். அந்த இதில் பட்டர் நல்லா லைட்டாக மெல்ட்டாக ஆரம்பித்தோடனே கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நல்ல மிளகு, அதையும் நாம் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போடுங்க. சின்ன வெங்காயத்தை போட்டால் தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அரிசி பருப்பு சாதத்துக்கு. சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்குங்க. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த ரைஸை வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். நிறையா பாத்திரங்கள் கழுவ வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. இதில் நான் வெள்ளைப்பூடு சேர்த்துட்டேன். வெள்ளைப்பூடு வந்து ஓரளவு பொன்னிறம் ஆகிற வரை நம்ம இதை வதக்க போகிறோம். இதில் நான் வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன், கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. நீங்கள் பச்சை மிளகாக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தாலும் சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு நம்மளை சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்குங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சிட்டு வருது. இந்த நேரத்தில் நாம் வந்து இன்னும் அந்த இது ஆனில் தான் இருக்கும், ஹாட்லேருந்து அப்படியே ஆணுக்கு மாறிடும் இன்ஸ்டன்ட் பாட்டில். இப்போ நாம் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்க்கலாம். இல்லை நான் சின்ன தக்காளி பழமாக 3 சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் ஃபுல்லாக வதங்கக்கூடாது, அரைக்குறையாக தான் வதங்கணும். இப்போ இந்த மாதிரி அதை வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து மிச்சம் இருக்க பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கலாம். பெருங்காயம் சேர்க்குறேன் இதில் நான். உப்பு தேவையான அளவு, கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். அதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இல்லைன்னா நீங்கள் கத்திரிக்காய் இருந்தால் கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து பருப்பு கூட நல்லாவே காம்பினேஷன் ஆகும். ஸோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துறோம். அதே மாதிரி பருப்பை நான் கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற விட்டுருந்தேன். அந்த ஊற வச்ச பருப்பை தான் இதில் நான் சேர்க்குறேன். துவரம் பருப்பு இல்லைன்னா நீங்கள் பாசி பருப்பு இருந்தால் நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதில் நான் வந்து 1:2, அதாவது 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, அதே போல் பருப்பும் 1 கப்பு சேர்த்துருக்கேன். ஸோ 2 கப்பு தண்ணி, மொத்தம் 4 கப்புக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நாம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை நான் 2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தாராளமாகவே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து அரிசியை கூட வச்சு பருப்பை கம்மியாக வைப்பாங்க. நான் இங்கே ரெண்டுமே அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரே அளவுக்கே எடுத்திருக்கேன், 1 கப்பு 1 கப்பு. அதனால் 4 கப்புக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் உப்பை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு அந்த விசில் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க, கரெக்டாக விசில் நம்ம வச்சுருக்கோமான்னு சொல்லிவிட்டு. இப்போ அந்த வதக்குறதுல ஆப்ஷன் இருக்குல்லையே, அதை கேன்சல் பண்ணிவிட்டு ரைஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சாட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு ரைஸை கிளிக் பண்ணிடுங்க. 12 நிமிஷம் எடுக்கும். இப்போ 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ண மறந்துட்டாலும் பயம் கிடையாது, அதுவே வார்மில் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நான் அப்பளம் ஊறுகாய் வச்சு பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சமையல் விருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.